வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு ஈஸியான ஸ்நாக் ஐட்டம், ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. பச்சை பயிறு ஒரு அஞ்சவர் ஊற வச்சிருக்கணும், நாட்டு பயிறு தான் இது. பிளஸ் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, கல்லு உப்பு தான் நான் போடுவேன், அதனால கேட்கறேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். சோடா உப்பு, சமையல் சோடா உப்பு ஒரு சிட்டிக்கை போட்டுக்கலாம். ஊற வச்ச கொஞ்சமா இன்னைக்கு செய்யறேன், ஊற வச்ச பச்சை பயிறு. அதோட இந்த குழந்தைங்கள்லாம் பாத்தீங்கன்னா வெங்காயம்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால அரைக்கிறப்பவே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பேலன்ஸா அரைச்சதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். ரொம்ப குருணை பக்குவத்துக்கு அரைச்சிட்டா போதும். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, காரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன், இஞ்சி, கல் உப்பு தேவையான அளவு. அது குருணை குருணையாக இதில் என்னது, பச்சை பயிறு, ஊற வச்ச பச்சை பயிறு, பச்சை மிளகாய், இஞ்சி, கல் உப்பு, இது மட்டும் போட்டு அரைச்சிருக்கோம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுட்டோம். இப்போ அடுத்தது மிச்சம் இருக்கிற வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் பிசைஞ்ச மாதிரி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை எல்லாம் நம்ம டேஸ்ட்டு தகுந்த மாதிரி நிறைய போட்டால் நல்லா டேஸ்டாக இருக்கும். புரோட்டீன் வேல்யூ உள்ளதுங்க. முழு பச்சை பயிறு, கொஞ்சோண்டு சோடா உப்பு, சமையல் சோடா உப்பு ஒரு பிஞ்சு, நல்ல ரிச் புரோட்டீனு, தோலோட நல்ல டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்கு, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் காய வச்சு போட வேண்டியதுதான். இதே போலவே காராமணியும் செய்யலாம். வெள்ளை காராமணி, சகப்பு காராமணி இருக்குல்ல, அதுவும் ஒரு மூணு அவர் சீக்கிரத்தில் ஊறிடும் காராமணினா. பச்சை பயிறு, நாட்டு பயிர் கொஞ்சம் லேட் ஆகும், ரொம்ப பழுவழுன்னு அரைச்சிடக்கூடாது, குருணையாட்டம் அரைச்சிடணும். இப்போ எண்ணெயை காய வச்சு போட வேண்டியதாங்க. போட்டு ரெடி பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப வலுவழுன்னு அரைச்சிடக்கூடாது, குருணையாட்டம் இருக்கணும். அப்படியே பக்கோடா மாதிரி இப்படி போட்டு போட்டு எடுக்க வேண்டியதான். நல்ல மழை நேரத்துக்கு சரி டேஸ்டாக இருக்கும். வெள்ளைக்காராமணி, சகப்பு காராமணி எல்லாத்துலேயும் செய்யலாம். நல்லா செவர விட்டு போட்டு எடுக்க வேண்டியதானே. இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா விடமாட்டீங்க. குழந்தைங்களுக்கு, நல்லா வளர்ற குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு சரியான ஸ்நாக்கு. நல்லா செவந்தோன்னு எடுக்கணுங்க. இல்லைன்னா சீக்கிரத்தில் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. சிம்மிலையே வச்சு நல்லா எண்ணெய் சூடானோன்னு போடணும். கொஞ்சம் சிம்மிலையே வச்சு எடுத்தோம்னா நல்லா உள்ள உள்ளதெல்லாம் நல்லா வெந்துடும். அப்படியே எடுத்து பார்க்குறப்ப நல்லா அப்படியே குருணை குருணையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நான் எடுத்துட்டேன். பிள்ளைங்க சாப்பிட்டாங்கன்னா விடவே மாட்டாங்க. ஆயிட்டுங்க நம்மளோட ஸ்நாக்கு. வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க.